ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வந்து நம்ம வந்து எந்தவித ஒர்க்குமே இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னா மணி ஏர்னிங். அது எப்படி தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். ஓகேவா? அதனால் வந்து வீடியோ லைட்டாக கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் அதில் வந்து எப்படி நம்ம வந்து அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஓகேவா? அதனால் வந்து வீடியோ மஸ்ட் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம இப்போ தான் சேனல் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறோம். புதுசாக ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாதம் போயிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைபர் நண்பா, சப்ஸ்கிரைப் ரொம்ப லோவாக போயிட்டு இருக்குது. நீங்கள் தான் நம்ம வந்து வீடியோ பார்க்குற எல்லாரும் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஓகேவா? இப்போ நம்ம எப்படின்னா சுலபமாக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஒர்க்கே இல்லை. ஆனால் வந்து ஒர்க் இல்லாமல் டெய்லி நீங்கள் ஒரு கிளிக்கில் தான் ஒரு ஜஸ்ட் 1 கிளிக்கில் நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்து போட்டு போயிடலாம். இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டும் உண்டு, ஆப்பும் உண்டு. இந்த ஆப்பு நான் என்ன சொல்கிறேன், நான் போட்ட ஆப்லாம் ப்ளே ஸ்டோரில் இல்லை, அது வேறு. இது நான் ட்ரஸ்டாக சொல்லுவோம், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓகேவா? ஆனால் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து எப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ணுவாங்கன்றது நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் புதுசாக ஏதாவது வெப்சைட் வருதா, நம்மளுக்கு வீடியோ போடாத பட்சத்தில் போட முடியாத பட்சத்தில் வந்து நமக்கு வந்து புதுசாக ஏதாவது வந்தால் நம்ம வந்து அதில் வந்து அப்லோட் உடனே அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உங்களுக்கு உள்ளே வந்தோடனே எப்படி இருக்கும் காமிக்கிறேன். ஆ நண்பா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இதுதான். இல்லை எந்த வித அப்டேட்ஸ் வந்தாலும் புது அப்டேட்ஸ் எது வந்தாலும் நம்ம இதில் உடனே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நண்பா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள். ஃபோன் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்பில் கேளுங்கள். ஓகேவா? ஏன்னா ஃபோன் பண்ணால் நிறைய பேர் அட்டன் பண்ண முடியல என்னால். அதனால் வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்களா இப்போ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டே இது வந்து நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் ஃபஸ்ட்டு காட்டுறான்னு வைங்க. பேமெண்ட் ப்ரூஃபு இது உங்களுக்கு லைவாக பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த பாருங்க நண்பா, பேமெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான் நண்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டன்ட் நாங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் வித்ட்ராலெலாம் உடனுக்குடனே நீங்கள் வித்ட்ரால் மேலே வந்து நான் எப்படி குறைய வைக்க தேவை, உடனுக்குடனே வந்துடுது வித்ட்ரால். அதனால் வந்து மறக்காமல் வந்து இந்த வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து பார்த்துருப்பேன், சொல்லுவேன். ஆனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டால் புரியாது. உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துங்க நண்பா. பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகேவா? பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்குங்க. நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது பாருங்க, கீழே வந்து நம்மளோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துருங்க. நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேருந்து உள்ளே வந்துடுறேன். ஓகேவா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேவா? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் முடிச்சுட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணுற ப்ராசஸ், எப்படி வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ், எப்படி வந்து நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்துருவோம். ஓகேவா நண்பா? நம்மளோட ரெஃபர் கோடு வந்து சைடில் டிஸ்பிளே ஷோ ஆகும். மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு ஆப் என்ன, ப்ளே ஸ்டோர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி லிங்க் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு கிரியேட் பாஸ்வேர்ட். ஓகேவா? மொபைல் நம்பர் வருது பாருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டோடனே நீங்கள் வந்து கிரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரெஃபர் கோட், நம்மளோட ரெஃபர் கோட் கொடுத்துருக்குறேன். டிஸ்பிளே ஷோவும் கீழே வந்து கொடுக்குறேன். ரெஃபர் கோட் போட்டுக்குங்க. ரெஃபர் கோட் போட்டுன்னு வந்து சென்டு வெரிஃபை கோட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். லாகின் ஆகிறது நீங்கள் லாகின் இருக்குங்க. நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப் வச்சுக்கிறேன். ஸ்டேட் நம்ம ஆப்பில் போய் பார்த்துருவோம். ஆ நண்பா, நம்ம ஆப் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். டேய் என்னடா ஈஸியாக வந்து சும்மா வந்து எடுக்கலான்னு சொன்னேன். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டியா எதுவுமே பயப்பட தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 400 ரூபாய்க்கு பவர் பேங்க் வாங்கிடுங்க. 400 ரூபாய்க்கு சைக்கிள் பவர் பேங்க் இல்லது சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிள்ன்றவங்க அது பேர். ஒரு 400க்கு வாங்கிட்ட போது நீங்கள் 20 நாளில் நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம். ஓகேவா? 20 நாள் இந்த ஒன்று இதில் வந்து நம்ம ப்ளே பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணி வச்சு கரெக்டாக 20 நாள் கழிச்சு போனீங்கன்னா, நான் வந்து கரெக்டாக 20 நாள் கழிச்சு போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட காசு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போனா இதை க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாதம் ஒரு தடவை கூட போய்க்கலாம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் மஸ்ட்டு ஏன்டா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், ஏன்டா ரீசார்ஜ் பண்ணணுன்றனா ரீசார்ஜ் பண்ணாதான் இல்லை ஏன் பண்ண முடியும். இங்கே ரீசார்ஜின்ற ஆப்ஷன் இருக்கும். ரீசார்ஜ் கொடுத்து நீங்கள் ஒரு இங்கே வந்து கரெக்டாக 399 ரூபா நீங்கள் ரீசார்ஜின்ற ஆப்ஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் எந்தெந்த ஆப்ஷன் மூலமாக போகணும் உங்களுக்கு. ஓகேவா? அதெல்லாம் கொடுத்துருங்க. ரீசார்ஜ் பண்ணியில் வந்து 20 நாளில் நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம். எவ்வளோ போடுறீங்க? 400 ரூபா போடுறீங்க. போட்டுட்டோடனே இந்த இப்போ நம்ம வாங்குற பைசைக்கிள், எலக்ட்ரிக் பைசைக்கிள் 1 இயருக்கு வேலிட்டி. ஓகேவா? 1 இயருக்கு வேலிட்டி இது. 1 வருஷம் நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டே இருக்கும் இந்த பைசைக்கிள். 1 வருஷம்னா நீங்கள் கணக்கு பாருங்க, பண்ணி பாருங்கள் நண்பா. 20 நாளில் நீங்கள் போட்ட 400 ரூபா எடுத்துடலாம். மிச்சம் வர
அடு எல்லாம் எத்தனை மாதம் பாருங்கள், 20 எத்தனை மாதம் பாருங்கள், நீங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. எத்தனை மாதம் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு, 12 மாதம் கிட்டே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நினச்சிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் இல்லை நம்ம ப்ராஃபிட். ஜஸ்ட்டு நீங்கள் எப்போ வேணால் மாதத்துக்கு ஒரு தடவை போய் க்ளைம் பண்ணிக்கலாம். இதில் போய் அந்த க்ளைம் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம ரிசைவ் பண்ணுற ஆப்ஷன் போய்டும். இங்கே வந்து நீங்கள் பேடிஎம் வேலெட், உங்களுக்கு எதாவது வேலெட் இருந்தால் வேலெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேடிஎம் நம்பர் இருந்தால் பேடிஎம் போட்டுக்கலாம். யூபிஐ ஐடி, கூகுள் பேடி எல்லாம் வச்சு ரிசைவ் பண்ணிங்க, ரிசர்ச் ப்ராசஸ் முடிச்சிருங்க. நம்மளுக்கு ரிசர்ச் ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து எப்படி எப்படி கம்மியாக நான் ரிசர்ச் பண்ணல ஓகேவா. நம்ம பேம் ப்ரூஃப் அடுத்தடுத்து நான் எடுக்கிற பேம் ப்ரூஃப்லாம் அங்கே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அதுமாரி போட்டிருக்கிறோம். அதனால் வந்து மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. நான் இதே இதில் வந்து நம்மளுக்கு ரெஃபர் வேணால் ரெஃபர் போட்டு பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். டெய்லி அன்வெல 5-5 ரூபா நம்மளுக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சொல்லுவேன். அந்த 5-5 ரூபா நீங்கள் போய் என்ன எப்படி க்ளைம் பண்ணுறது ஒரு ரெஃபர் போட சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா. நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனால் நம்ம நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணிட்டோன்னே ஃபஸ்ட்டுன்னா என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எப்படின்னா வந்து என்னன்பா ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும், கால்குலேஷன் பண்ணிங்க ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும். அப்போ 5 நாளில் வந்து நம்மளுக்கு வந்து 5 நாளில் வந்து நமக்கு வந்து 100 ரூபா கிடச்சிருக்கு, 10 நாளில் வந்து 200 ரூபா ஓகேவா. அப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க, நம்மளுக்கு வந்து போட்ட கை காசு அப்படியே நம்ம 20 நாளில் எடுத்துடலாம் ஓகேவா. அதேமாரி நீங்கள் வந்து 6 இப்போ மொத்தம் 10 நாளைக்கு ஒரு தடவை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போனா போய் இது க்ளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி வந்து பை பண்ணதும் பார்க்கும், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும் ஓகேவா. இங்கே வந்து நீங்கள் 399 ரூபாய் நீங்கள் மஸ்ட்டு நண்பா இது எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா. நான் என்னோடய சஜஷன் என்னதுன்னா இது எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, என்ன வேணான்னு தான் சொல்லுவோம் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எதாவது வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது ஓகேவா. நீ நான் சொல்கிறத மட்டும் ட்ரை பண்ணுங்கள், 399 ரூபா. அதேமாதிரி இது வந்து இதில் வந்து ரிசர்ச் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட வந்து இருப்போம். நான் உங்களுக்கு கம்பல் பண்ணல, நீங்கள் பண்ணணுன்ற நான் கட்டளை போடல, உங்கள் இஷ்டம் பண்ணலாம். நான் பண்ணால் இப்படி ஏன் பண்ணலாம் அப்படிமே சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, நீங்கள் 400 ரூபா ரிசர்ச் பண்ணோடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பை ஆகிடும், என்கிட்ட பேலன்ஸ் இல்லைனால பை ஆகிடும் ஓகேவா. பை ஆகிட்டு இப்போ எப்படின்னா வந்து நமக்கு வந்து எப்படா இதில் காசு வரும்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். 1 நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும் ஓகேவா. நீங்கள் டெய்லியும் வந்து 1 நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும், அது எப்படி க்ளைம் வந்து நண்பா நம்மளுக்கு வந்து 1 நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் சொன்னேன்னா 1 நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும் சொன்னேன். அந்த 20 ரூபா எப்படி க்ளைம் பண்ணுறதுனா இதுக்கு போயிடுங்க. நீங்கள் கரெக்டாக வந்து அடுத்தடுத்த நாள் இதுக்கு போய்க்குங்க. உங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்குதோ இங்கே வந்து கார்டு ரிசீவ் கொடுத்தீங்கன்னா வந்து ரிசீவ் ஆகிடும் உங்களுக்கு அமௌண்ட்டு, உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிடும் ஓகேவா. வேலெட்டில் ஆட் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெய்லி அதேமாரி எப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் கூட நீங்கள் ஒரு மாதம் உள்ளே போய் நீங்கள் வந்து அமௌண்ட்டு இது பண்ணிக்கலாம் ஓகேவா. எதாவது டவுட் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்கிட்ட டவுட் கேளுங்க, கண்டிப்பாக நான் டவுட் சொல்லுவேன் ஓகேவா. நம்மளை வந்து இதில் எப்படி நம்ம வித்ட்ரால் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஓகேவா. இதில் நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, இப்போ ரெஃபருக்கு இதில் 200 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு லிங்க்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க 400 ரூபா சேவ் பண்ணி தான் உங்களுக்கு 200 ரூபா ஒரு வேலிட் இன்வைட்டுக்கு 200 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு பார்க்கும். இங்கே உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு கார்டுன்னு இருக்கும், என்டர் பேங்க் கார்டுன்னு இருக்கும். நீங்கள் இந்த பேங்க் கார்டை கொடுத்துக்குங்க. நான் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் பேங்க் கார்டு கொடுத்துட்டுனா இப்போ உங்களுக்கு ஆகிடும். இப்போ நம்ம வந்து பேங்க் கார்டு கொடுத்துக்குவோம் ஓகேவா. நம்ம பேங்க் கார்டு கொடுத்துக்குவோம். பேங்க் கார்டுங்க பாருங்கள், உங்களோட நேமு உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, பேங்க்கு நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேமெண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறோம் ஐயாவா. பேமெண்ட் பாஸ்வேர்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணி பேமெண்ட் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் ஐயாவா. வித்ட்ரா பண்ணது எப்படின்னு சொல்லி இங்கே வித்ட்ரான்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை உங்களோட மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து ஆகிடும். நீங்கள் காலைல வித்ட்ரால் எப்போலேருந்து எப்போ வரீங்கன்னா உங்களுக்கு காலைல 8:30 to 6 வரைக்கும் தான் வித்ட்ரால் ஓப்பனால் வந்து அது டைமுக்குள்ளே வித்ட்ரா பண்ணுங்க. வித்ட்ரால்லாம் இன்ஸ்டன்ட் வித்ரால் 1 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே வித்ரால் வந்துடுவாங்கவா. நம்ம இதில் ஒரு சின்ன இது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது எப்படின்னா வந்து நான் அந்த ட்ரிக்ஸுக்கு வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போகிறேன் ஓகேவா. அந்த ட்ரிக்ஸ் சூப்பர் ட்ரிக்ஸ். அதில் நீங்கள் இப்போ இதில் 400 ரூபாய்க்கு நீ பவர் பேங்க் வாங்குறீங்கன்னா அதில் 200 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஒரு டிவைஸில் இது ஒரு 400 ரூபாய்க்கு பவர் பேங்க் வாங்கியிருக்கணும். அந்த ட்ரிக்ஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே நண்பா. தேங்க்யூ.